investigate to predict goodness and harm. Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். அவர் எங்க இல்லனே வைஃப் ஊர்ல போய் செட்டில் ஆயிட்டாரு. சரி, இவ்வளவு பெரிய ஊருக்குள்ள நமக்குன்னு யாருமே இல்லையாப்பா. அப்போ உங்களுக்கு 2 வயசு இருக்கும்,
அம்மாவும் நானும் வேலைக்கு போயிட்டுருந்தோம். உங்களை வச்சுட்டு வேலைக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நீ எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்ப, அகரம் சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பான். ராத்திரி பூரா முழிச்சிட்ருப்பீங்க, அதிகாலையில் அசந்து தூங்குவீங்க. அவனை தூக்கிட்டு வாங்கப்பா. தினம் தினம் பிளே ஸ்கூல்ல இருந்து உங்களை யார் கூட்டிட்டு வர்றது அப்படின்ற பிரச்சனை எங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். டார்கெட் இன்னும் முடியல, டாக்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு குழந்தைகளை நீ கூட்டிட்டு வந்துறியா? அண்டர்ஸ்டாண்ட் தி த்ரீ மேஜர் பாயிண்ட்ஸ் அண்ட் தி தேர்ட் ஒன் இஸ் கால்ட் அஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் தி ஃபோர்த் ஒன் இஸ் டெஸ்டிங் அண்ட் தி ஃபிஃப்த் ஒன் இஸ் கால்ட் அஸ். இம்பார்ட்டன்ட் கிளாஸ்ல இருக்கேன், தயவு செய்து நீயே குழந்தைகளை கூட்டிட்டு போயிடு ப்ளீஸ். சார், நாலு மணிக்குள்ள வந்து கூட்டிட்டு போங்க சார். உங்க குழந்தைகளுக்காக ஒரு மணி நேரம் காத்துட்டு இருக்க முடியாது. சாரி மேடம். கங்காரு குட்டி மாதிரி எங்க போனாலும் உங்களை தூக்கிட்டு போவோம். உங்களால அம்மாவுக்கு எனக்கும் அப்பப்ப சண்டை வரும். ஒரு இடத்துக்கு நிம்மதியா போக முடியல. இந்த புடி மாமி போச்சு. எல்லாரும் என்ன அசிங்கப்படுத்துறதே உன் வேலை. ஏறா அம்மா. இனிமே நீங்க கூட வெளியில போகல. ஜெசி இவன் ஏறா ஏறா. ஒரு டயப்பர் வாங்க முடியலையான்னு கேக்குறாங்க. எவ்வளவு சம்பாதிக்கிறோம் வாங்கிருக்கலாம்ல. புது புடவை நாரி போச்சு. சின்ன குழந்தைங்கன்னா பேலும் மோளும். பேண்ட பிய இடுப்புல கட்டிக்கிட்டே திரியறதா நாகரிகம்னா அந்த நாகரிகம் நமக்கு வேண்டாம். அது வா. ஏன் கோமா இருக்கீங்களாக்கம்? ஆமா. அந்த ஜன்னலை சாத்திட்டு கோவப்படுங்க. பக்கத்து வீட்டு மாமா செல்ஃபி எடுத்துட்டு போறாரு. போன கைமா சுத்திட்டு இருக்காரு. வீட்டுல சமைக்கிறது கூட நேரம் இருக்காது. எப்பவுமே கடை சாப்பாடு தான். ரெண்டு தோசை நாலு இட்லி ஆறு இடியா போதும் இல்லைங்க? குழந்தைகளுக்கு மட்டுமாவது வீட்டுல சமைக்கலாமே. அவ்வளவுதாங்க. நீங்க இந்த கோயில் பக்கத்துல இருக்க வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க. ஏண்டா டல்லா இருக்க? மூணு மாசமா இன்சென்டிவ் வரல சார். இந்த மாசம் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல. கடன் கொடுத்தவங்க திருப்பி கேட்டு டார்ச்சர் பண்றானுங்க. என்ன பண்றதுனே தெரியலடா. சம்பாதிக்கிறது சேர்த்து வைக்கணும்டா. நீ தான் சேர்த்து வச்சிருப்பல்ல. ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கூட இன்சென்டிவ் வந்தோடனே திருப்பி கொடுத்துறேன். எல்லாத்துலையும் கேட்டு கிடைக்கலடா. ஹலோ, கலெக்ஷன் காசை வாங்கிக்கோங்க சார். கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. கையை உங்களை கவனிக்காம நாங்க ஓடிட்டே இருந்தோம். அது எனக்கு பிடிக்கவே இல்லை. நானும் அம்மாவும் பேசி ஒரு முடிவுக்கு வந்தோம். நம்ம வாழ்றதுக்காக வேலை பார்க்கறோமா இல்ல வேலை பார்க்கறதுக்காக வாழ்றோமா? இது என்ன கேள்வி? வாழ்றதுக்காக தான் வேலை பார்க்கறோம். பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு, நல்ல சாப்பாடு, வசதியான வாழ்க்கை இதெல்லாம் கொடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். இல்லை ஜெசி, எனக்கு மந்த்லி டார்கெட்டு, உனக்கு ஜாப் செக்யூரிட்டி, ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு. வேலை நம்மளை துரத்திக்கிட்டே இருக்குது ஜெசி. நம்மளும் ஓடிக்கிட்டே இருக்கோம். நமக்காக நம்ம குழந்தைங்களையும் ஓட வைக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நம்ம வாழவே இல்லை. வேலை பார்க்குறோம். வீடுங்கிறது நமக்கு ரெஸ்ட் ரூம் மாதிரி தான் இருக்குது. இப்படியே போயிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல ஜெசி. ஏதாவது பண்ணணும்.
என் லைஃப்பில் எனக்கு நிறைய கனவு இருக்குது, அதை கலைக்க முடியாது. ரெண்டு பேரும் உழைச்சா தான் சரியாக வரும். உன் கனவும் கலையாமல் அவங்களும் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்லவா? என்ன? நம்ம தேவைகளை சுருக்கிக்கிட்டு செலவுகளை குறைப்போம், சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழலாம். ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வேலையை விட்டுட்டு அவங்களோட இருப்போம். வேலையை விடுறதா? ஏற்கனவே இங்கே நிறைய சிக்கலில் தான் போயிட்டுருக்கு. இருக்கிற வீடு பத்தில் இதை விட ஒரு பெட்டர் என்வாயன்மெண்ட்டில் போகணும்னு ஆசையாக இருக்குது. நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்கோ. எனக்குன்னு ஒரு டூ வீலர் இருக்கணும், அப்புறம் பெரிய வீடு, காரு, நிறைய பணம். இப்படி பெருசாக ஆசை இருக்குது. பெரிய கார் வரும், பெரிய வீடு வரும், நிறைய பணம் வரும் ஜெசி. ஆனால் குழந்தைங்களோட சிரிப்பு போயிடும், சந்தோஷம் போயிடும். நீ சொன்னாலும் சொல்லாட்டி குழந்தைங்க வளரதான் போகிறாங்க. அவங்க வளர வளர அவங்க தேவைகள் வளரும். நீ இன்னைக்கு பத்தி யோசிக்கிற, நான் நாளைக்காக யோசிக்கிறேன். நாளைக்குன்றது எப்பவுமே நாளைக்காக தான் இருக்கும், இன்னைக்குன்றதா நிஜம். அதை சந்தோஷமா வாழ்வோமேன்றேன். ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு உடனே ஆட்டோ பிடிச்சி ஓடி வந்த பாரு பதறி அடிச்சுட்டு, அதுதான் உண்மையான அன்பு. அந்த அன்பை தினம் குழந்தைகளுக்கு காட்டுவோமே. அன்பை மட்டுமே காட்டிட்டு இருந்தா இப்ப நல்லா தான் இருக்கும். நாளைக்கு அவங்க வளர்ந்து மத்த பேரண்ட்ஸோட நம்மளை கம்பேர் பண்ணுவாங்க, ஏன் அவங்கள மாதிரி எங்களை வளர்க்கலன்னு. அப்ப என்ன பண்ணுவேன்? நல்ல வளர்க்கலனா எந்த பிள்ளையும் ஏன் பெத்தன் கேக்கும். நல்லா வளர்க்கிறதுன்னா என்ன? நல்லா வளர்க்கிறதுன்றது என்ன? சந்தோஷங்கிறது வெளியில இல்ல, நமக்கு உள்ளதா இருக்குன்றத புரிய வச்சு வளர்க்கறது. கண்மூடித்தனமா என்னால வேலையை விட முடியாது இளங்கோ. பைத்தியமாடா நீ, பொண்டாட்டி தேர்வு வாழ போறானா? உத்தியோகம் புருஷ லட்சணம், பொண்டாட்டின்றவ நம்ம சுத்திர கயிறு காடுற பம்பர மாதிரி இருக்கணும். நாளைக்கு எல்லாத்துக்கும் அவகிட்ட கை கட்டி நிக்கிற நிலைமை வந்தா என்ன பண்ணுவ? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. பத்து பைசா சம்பாதிக்காம வாழ்றதுக்கெல்லாம் ஒரு குடுப்பணம் வேணும். அடுத்த ஜென்மத்தில் இளங்கோவா என்ன படைச்சிருப்பான்னு ஆண்டவன்ட்ட ஒரு எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் போடலான் இருக்கேன். வீட்டுக்காரம் சந்தேகப்படாம இருங்க, இந்த ஜென்மத்திலே இளங்கோ தான். போங்க போங்க. அப்பா ஜோக்கு. ஓ ஜோக்கா. இந்தா தேங்க் யூ பா. ஏய் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பர். ஆனா கார்டு தான் வர மாட்டேங்குது. 13. அம்மா வந்துட்டாங்க. அப்பா அம்மா வந்துட்டாங்க. கிளம்பு கிளம்பு, எல்லாம் அவங்க வீட்டுக்கு போங்க. ஓ அந்த போமா, இந்த வீட்டுக்கு போ. வா வா வா. ஏய் புடு புடு புடு. ஏய் பக்கற வா. வா சாவி. சாவி குடுங்க மாமி. வா வா ஓடு ஓடு. மிஸ்டர் சர்வலங்க பிரபா, யூ டோன்ட் ஹேவ் டு ஹியர். ஓகே, யூஸ்லெஸ் டாய்லெட் கதையில ஏகிட்ட பேசாதீங்க. நான் இந்த அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி வைண்டி. உங்களுக்கு சேத்தா கத்திட்டு இருக்கேன். குடத்தை தூக்கிட்டு குடிஞ்சதெல்லாம் நிபரா போயிட்டு இருக்கீங்க. ஒரு சோஷியல் அவேர்னஸ் வேண்டாமா? அவன் அவன் வீடு நாராம அவன் அவன் பாத்துக்கிட்டா போதும், அதுவே பெரிய சோஷியல் அவேர்னஸ் தான். சூப்பர், தேங்க்ஸ் மாமி. ஆளுகளை பாரு. ஏ மேடம், ரெண்டு நாளா உங்க வீட்டுல தண்ணி வந்துச்சா? போனீங்களா? போனீங்களா? அப்ப என்ன சூப்பர். யூ ஸ்டாப் மேன். யூ ஆர் சீஸ் மை ஸ்வீட் வைஃப். ஓ உங்க வைஃபா? அப்ப பேசுங்க. உங்களை ஜெரி பண்ணானா? யூ கோ இன்சைட். டோன்ட் லோ. ஐயோ செக்ரட்டரி. வாவ், நைஸ் ப்ளே. புருஷன் ஒரு நல்ல ரசிகர் இருக்கிற இடமா பார்த்து வீடு பார்த்துட்டாரு. தேங்க் யூ. ஐயோ வெல்கம் வெல்கம். வாங்க வாங்க மேடம். கையெழுத்து போடுங்க மேடம். கை ஈரமா இருக்கியா? சைன் பண்ணிரோம். நீங்க கையெழுத்து போடுங்க மேடம், என் மனசுல பதிஞ்சிரும். போடுங்க. மாட்டார் போல இருக்கே. ஐயோ பொறுக்கிறீங்களே மேடம். இவ்வளவு பெரிய ஆட்டியனா? அம்பு ஒண்ணு விடுங்க. மை ஸ்வீட் ஹார்ட். பை. எனக்காக வா, இவ்வளோ பண்ணுற. உன்னை அப்படியே கட்டி பிடிச்சிக்கணும் போல இருக்கடா. இந்தா வரேன். ஏய் இங்கே என்ன பண்ணிருக்க நீ? நீ தானே சொன்ன கட்டி பிடிக்கணும் போல இருக்குன்னு. குழந்தைங்க தெரியாம கட்டி பிடிக்கிறது இதுதான் சேஃப்டியான இடம். இந்த பேரழகி நான். இது என்ன அம்பு? அறந்தாங்க நிஷா உடது. அது யாரு தெரியாதா? டிவில ஸ்டாண்ட் அப் காமெடி, கருப்பா குண்டா அழகா, சும்மா ஜங்கு சக்கு ஜங்கு சக்குன்னு பயங்கர அப்ளாஸ் வரும். நீ பார்த்தது இல்லையா? ஒன்றும் இல்லை. ஏ அவங்க நம்ம ஃப்ளாட்டுக்கு தான் குடி வந்திருக்காங்க. முதல் ஆட்டோகிராஃபை இங்கே தான் பார்த்தோன்னே டம்முன்னு கொடக்கையில் வந்துருச்சு, நெளிஞ்சு போச்சு. ரொம்ப வழிஞ்ச, நீயும் நெளிஞ்சிருவேன்.
எப்ப பாரு பொம்பளைங்க சவகாசம், கெட்ட பையன்டா நீ. முதல்ல போய் கைய கழுவு. கிறுக்கு பயலாக இருக்கேடா. நடேர்னு 47 வீட்டு வாசலில் வந்து கொட்டிட்டு போகிறான். பச்சை பிள்ளை தூக்கிட்டு ஊர் ஊராக சுற்றிருக்கான். இந்தா இதைப்படி ஓட்ட டவுசில் அரக்குண். சரி அதை விடு, பழைய கதையே இருக்கு. எல்லாமே வந்ததும் குழந்தைக்கு தோசை ஊற்றி சொல்கிறேன். கூச்சப்படாமல் இரு, இது நம்ம வீடு. அம்மா கையினால் எவ்வளோ சாப்பிட்ருப்பேன். இல்லைம்மா, இவன் பழைய ஃப்ரெண்டு இளங்கோ, அது இவன் குழந்தை. என்ன கேட்டிருக்கான் ஜூலி? வீட்டுக்கு வேணா போலாமா? யாரையும் தொந்தரவு பண்ண வேணாமா. ஏன்பா காலையில நம்ம எங்கெங்கயோ சுத்திட்டு இருக்கோம்? நம்ம ஒரு கேம் ஆடிட்டு இருக்கோம். கேமா? அதாவது அப்பாவோட வேலையை ஒருத்தன் ஒழிச்சு வச்சிருக்கான், நம்ம வீட்டை ஒருத்தன் ஒழிச்சு வச்சிருக்கான், நம்ம பணத்தை இன்னொருத்தன் ஒழிச்சு வச்சிருக்கான். அந்த மூணு பேரும் தேடி கண்டுபிடிச்சு காப்பீடு அமைக்கிட்டோம்னு வச்சுக்கேன், அப்புறம் எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் நம்ம சூப்பர் ஆயிடும். இந்த குவார்டர்லி எக்ஸாம் லீவ் முடியறதுக்குள்ள இந்த மூணு பேரும் தேடி கண்டுபிடிக்கிறோம். நீ ஸ்கூல் போகும்போது அப்படி போற. கேம் மாதிரியாப்பா? லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, எல்லாத்துலயுமே 3 ஸ்டார் எடுக்கணும். எஸ் எஸ். இதெல்லாம் யார் போல்ச்சு வச்சிருக்கா? கடவுள். கடவுள் தான் இந்த மூணு பேர்ட்டையும் கொடுத்து ஒழிச்சு வச்சிருக்காரு. நம்ம இந்த கேம்ல ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கோயேன், நமக்கு சர்ப்ரைஸா ஒரு பெரிய கிஃப்ட் கொடுப்பாரு. என்னப்பா அது? அது சொன்னா தரமாட்டாரு. கடவுளுக்கு தெரியாம எனக்கு மட்டும் சொல்றியா? ஏன்பா? கடவுள் எங்கேயாச்சும் நின்னு ஒட்டு கேட்பாரா? சிங்கிள் ஐடி ப்ரூஃப் இருக்கா? ஓகே. இங்க அப்பா தங்க போறோம். அழுக்கா இருக்கேன் பாக்குறியா? வேர் தேர் இஸ் பாவர்ட்டி தேர் இஸ் காட். கடவுள் பாவம் பா. குப்பையான இடம் நாத்து பிடிச்ச பில்டிங். கேம்னா ஹடில்ஸ் வேணும்ல, அதுக்கு தான் இங்கே தங்குறோம்.
அது 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 ஐயா தண்ணி எதுவும் குடிக்கிறியாரா? காலையில் அந்த மூணு பேரை போய் தேடணும்ல, சீக்கிரம் தூங்கினா தான் காலைல சுறுசுறுப்பா போய் தேட முடியும். கடவுள் இங்கதானே பார்க்காரு, பேசாம நம்ம கடவுளை கண்டுபிடிச்சிடலாம். எப்படி ஐடியா? ஒரு அத்து அணைக்காட்டுக்குள்ள 60 அடி உயரத்துல 20 அடி அகலத்துல ஒரு மனுஷன் இருந்தானா? அந்த மனுஷன் அவன் ஆணையை தூக்கி அக்கல்ல வைக்கிற அளவுக்கு பெரிய பலம் பொருந்தினவனா? அவன் வந்து கிளையில மரத்துல விலை இல்ல ஒரு வீட்டை கட்டி வாழ்ந்துட்டு இருந்தானா? வீட்டுல நீ இந்த மாதிரி தானே பார்க்காத சொல்லுவ? சரி, நீ கதையை கேளு. அந்த மனுஷனுக்கு அந்த எறும்பு புத்து இளவரசி மேல ஒரு கண்ணா, அவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணணும். என் குலதெய்வம்டா, உனக்குதான் வைக்கிறான்னு நினைச்சா உங்க அம்மா விட மாட்டேன்ட்டா. இவனுக்கு அப்பா சொல்லமாடா. அப்படி எனக்கு கூப்பிடாத. சொல்லமாடா கூப்பிடாதுன்னு சொல்றல்ல. சொல்லமாடா. Hi, Jesse. Hey, Milton. We'll catch you later. Good. Hi, Jesse. Hi, Arun. Hi, Roy. You want some water? Thank you. You're on winning side. You want to play with me? No. Try, na? No, it's okay. Hi. Bro. Oh, foul. Smile. Hey, what's happening Thank you. here? Ah, see this. BMW, ah? Yes. Your husband Benz vechirukkaru la? Adu avanudhu. ஒரு நாள் டிராப் பண்ண சொன்னதுக்கு சலிச்சுக்கிட்டான். அதான் நான் வாங்குறேன் பார் BMW-னு புக் பண்ணிட்டேன். தேங்க்யூ மேடம். இந்த பேப்பர்ஸ்லையும் கொஞ்சம் சைன் பண்ணிருங்க. என்னென்ன அவன் டேக் ஹோம் 80,000 பாக்ஸ் மேடம். பிளாக் கலர் சூஸ் பண்ணீங்கன்னா 75,000 தான். வீட்டுக்கு காசு தர மாட்டேன்னு சொல்லிட்டேன். EMI நானே கட்டிக்கிறேன். கெத்து ஆம்பளைங்க சமாச்சாரம் மட்டும் இல்ல, பொம்பளைங்க சமாச்சாரமும் தான். ஒரு நாள் டிராப் பண்ணலங்கிறதுக்காக புது கார். நல்ல கோவம் தான் உனக்கு. சூப்பர் பெலிடா. திமிரான பொண்ணுங்க ரேஸ் குதிரை மாதிரி. சும்மா நின்னா தெரிக்கணும். சும்மாவே வாடுவா. இப்போ ஜேம்ஸ் தான் பாவம். ஏ சே, அவன் ஒன்றும் பாவம் இல்லை. அவன் விஷயத்தில் நான் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன். என் விஷயத்தில் அவன் தலையிடாமல் இருக்கான். எங்கள் லைஃப் ஸ்டைல் இப்படி தான். சிங்கிள் பெட், டூ டிரெக்ஷன்ஸ். ஓகே, ஆன் ரோட் ப்ரைஸ் என்ன? ஜெஸ்ஸி, சிங்கிள் அர்னிங் பர்சன்ஸ்லாம் வாங்க முடியாது. ஓகே, பாய். எப்படி குதிரை முட்டிடுச்சா? அவளே பாவம், வைடு வந்துட்டு. ரொம்ப வருத்தப்படுற. ஓய், என்ன அவள ட்ரை பண்றியா? விட்டு போட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அவளே தானா அந்த மாட்டு பாப்பா. நான் காத்துட்டு இருக்காது. என்னோட லைஃப் டைரியில ஜெஸ்ஸியோட ஒரு நாள் டேட்டிங் ஈட்டிங்னு எழுதியிருக்கு.
அதை யாராலையும் மாத்த முடியாது. That's so brilliant, man. அங்க வாங்க. Good morning. Good morning. டிஷன் எல்லாம் வந்துச்சா? இல்லையா? சின்ன வெங்காயத்தை அரைச்சு போட்டியா? போட்டேன், ஆனா சொதப்பிருச்சு. எப்ப போட்ட? நான் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் போட்டேன். ஏன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் போட வேண்டியதானே? ஹாய் தங்கம். உரசிட்டே வராதீங்க. என் பொண்டாடி பார்த்தா கோச்சுக்க போறேன். என் புருஷன் பார்த்த மட்டும் கொஞ்சம் வணக்கம். ஒரு கலைஞனுக்கும் ஒரு ரசிகனுக்கும் இடையில என் புருஷனும் வரக்கூடாது, உங்க பொண்டாட்டியும் வரக்கூடாது. இல்லங்க அந்த பக்கம் போகாதீங்க, வெயில இருக்கு. ஏன் கருப்பாயிருவீங்களாக்கா? ரெடி 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 ரெடி, டேக் யுவர் பொசிஷன். நின்னுகிட்டே அப்படியே நீச்சல் அடிங்க, நீச்சல் அடிங்க. ஒன் டூ, பொசிஷன் சேஞ்ச். வாங்க வாங்க வாங்க, ஸ்டார்ட் பண்ணி. ஏய், என்ன ஷூ லேஸ்லாம் புதுசா இருக்கு? நீங்க கூட ராத்திரி வாக்கிங் போறதுக்கெல்லாம் பெர்மிஷன் கொடுத்தீங்களே. நான் பெர்மிஷன் கொடுத்தேன். லைட் அமத்துனதுக்கு அப்புறம் நான் ஏதாவது சொல்லிருப்பேன், அதெல்லாம் நம்பாத. அடி, என் குயின் புதுசா என்ன ஜாக்கிங்? டாக்டர் நடக்க சொன்னாரு. டாக்டர் என்னை விட்டுட்டு ஒன்னே மத்திரம் போய் தனியா நடக்க சொன்னாரா? நடக்கிறது முடிவு பண்ணிட்டா என் கண்ணுக்கு முன்னாடி கட்டில சுத்திய நட. உடம்பு குறையதோ இல்லையே, புருஷன சுத்தின புண்ணியமாவது கிடைக்கும். போ, ஏய் போடி. ஐயா, உசரத்தை குறைக்க முடியுமான்னு பாரு. உன்னை பாதுகாக்கிறக்காக ஏ பிளாக்ல இருந்து இசட் பிளாக் வரைக்கும் வந்தாச்சு, இனிமே எங்க போறது? அவங்க அப்பா ஒரு வெட்டி ஆபீசர் மிஸ். ஏண்டா வந்ததுல இருந்து அமைதியா இருக்கீங்க? நாங்க கோவமா இருக்கோம், யாரும் எங்க கூட பேச வேணாம். இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு கேட்டாங்க, எங்களுக்கு பதில் தெரியல. எல்லாரும் ஹோனு சிரிச்சாங்க, எங்களுக்கு அச்சோன் ஆயிடுச்சு. ஏன் மெடிக்கல் ரிப்பன் சொல்ல வேண்டியதானே? ஜெசி, குழந்தைங்களுக்கு பொய் சொல்ல கத்துக் கொடுக்க கூடாது. அப்ப என்னன்னு சொல்றது? நிறுத்திக்கிட்டேன். அந்த ஜெர்மன் ஆன்சைட் ப்ராஜெக்ட் இருக்குல்ல? ஹலோ, ஹாய். அந்த லிஸ்ட்ல உன் பேர் இல்ல. ராய் தான் எனக்கு மெசேஜ் பண்ணினா, அப்பதான் எனக்கே தெரிஞ்சது. நீ ஹேய் ஜெஸ்ஸி, இன்னும் ரெண்டு நாள் டைம் இருக்கு, அதுக்குள்ள எப்படியாவது ராய் பிடிச்சு அந்த நேம் லெட்ஸ் ரீஃபார்ம் பண்ண சொல்லு. ஓகே, சியர் அப். வா ஜெஸ்ஸி. என்ன ராய், பார்க்காமலே ஜெஸ்ஸிங்கற? How do you know it's me? எல்லாத்துக்கும் ஒரு வாசனை இருக்கு. வாசனை என் மனசுக்கு பிடிச்ச வாசனை. உட்காரு. ராய், ஜெர்மன் லிஸ்ட்ல என் பேர் இல்லைன்னு சொன்னாங்க. எலிஜிபிலிட்டி வைஸ் பார்த்தா என் பேர் இருந்திருக்கணும். ஃபைனல் லிஸ்ட் நீ தானே ப்ரிப்பேர் பண்ண? அப்புறம் ஏன் நான் இல்லை? நல்ல கேள்வி. நான் தான் லிஸ்ட்ல இன்டர்மினேட் பண்ணேன். பட் வை? கணவன் குழந்தைங்கன்னு ஒரு நல்ல லைஃப்ல இருக்க, ஆறு மாசம் அவங்களை பிரிஞ்சிருக்கிறது அவ நல்லா இல்லை ஜெஸ்ஸி. ராய், எனக்கு அப்படி இல்லை. எனக்கு அது ஓகே. I need to fly. எனக்கு லைஃப்ல அடுத்தடுத்த உயரங்களுக்கு போயிட்டே இருக்கணும். ஜெஸ்ஸி, ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. கான்ஃபரன்ஸ் கிரைட்டீரியா. அவ்வளோதான்.
கூட வந்து தவுதவுனா என் குடும்பம் என்ன ஆறு? விசா சொல்வளங்கும் பெருமாள் புதுசா ஓடுறதுனால உங்களுக்கு எதுவும் மூச்சு வாங்குதா? எல்லாம் மேல இருக்கோம் பாத்துக்குவோம். பாத்துட்டானே. ஆஃப்ஷோர் நான் ஷோர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லைக் வி ஆல் ஆர் வர்க்கிங் டுகெதர், சம்திங் ஹேப்பன்ஸ், தி நெக்ஸ்ட் கிளையன்ட் வில் கம் டு நோ தட். ஹலோ. சோ வாட் ஐ அம் சேயிங் வாஸ், பீ கேர்ஃபுல் வென் யூ டீல் வித் கிளையன்ட்ஸ். ஒரு புருஷன் நிம்மதியா இருக்க முடியல உங்க புருஷனால? உங்க வீடு ஏ பிளாக்ல இருக்கு, ஏ வீடு இசட் பிளாக்ல இருக்கு. உங்க புருஷனோட அட்ராசிட்டி ஏ பிளாக்ல இருந்து இசட் பிளாக் வரைக்கும் வருது. ஆமா, 1500 ஸ்கொயர் ஃபீட் வாங்கிட்டு 10000 ஸ்கொயர் ஃபீட்க்கு சொந்த கொண்டாடா எப்படி? ஏமா, புள்ளையல பொம்பளையல கூட்டி போய் பேசினா பரவாயில்லமா? குடி குடி குதிக்க 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 விடுறா. இதெல்லாம் கேட்கவே மாட்டீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, இதெல்லாம் கேரி ஆன். என்ன நடக்குது? அசோசியேஷன் இன்ஃபார்ம் பண்ணாம செஞ்சிட்டு இருக்கீங்க சார். சிரிக்கிறது கூட அசோசியேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுமா சார்? ஆஃப் கோர்ஸ். மிஸ்டர் செக்ரட்டரி, இந்த பிளான்ட்ல ஜத்தமா கூட சிரிக்க கூடாது. சிரிக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்கு. எவ்வளவு சிரிக்கணும்னு ஏதாவது ரேஷன் வச்சிருக்கீங்களா சார்? கண்டிப்பா எல்லாத்துக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. என்ன அளவுன்னு கொஞ்சம் சிரிச்சு காட்டுங்க ப்ளீஸ். நோ, டோன்ட் ஆஸ்க் லைக் புல்ஷிட். இந்த அளவு ஓகேவா சார்? நோ, டோன்ட் லாஃப் ஐ சே. என்ன ஏ இடி சிரிச்சு? ஓ, ஸ்கிரீம் மேன், ஷட் அப். தேங்க் யூ. வை வை குடு. குடும்பம், குழந்தை, நல்ல வாழ்க்கை, பொம்பளை பிறந்தாலே வீட்டை கட்டிதான் மாறடிக்கணும். அப்படின்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ராய் உன் ஃப்ரெண்டு தானே? அவர் ஏன் போகணுன்றாரு? ஆமாம், நான் அந்த ஃபேமிலி விட்டு பிரியக்கூடாதான். ம், அவர் சொல்கிறதும் கரெக்ட் தானே? நீ இல்லைன்னா அந்த வீடு அழகாக இருக்காதே. ஏடா, அம்மா இருந்தால் தானே அந்த வீடு அழகு. அம்மா இல்லைன்னா அந்த வீடு அழகாக இருக்காது. எப்படி, பசங்களும் சொல்லிட்டாங்க? ரைட், விடு. அதெல்லாம் முடியாது, நான் அந்த ஜெர்மன் ட்ரிப் போயே ஆகணும். ஜெசி, திரும்பவும் சொல்கிறேன், இப்படி ஒரு ஃப்ளாட் இப்போ நமக்கு தேவையா? கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கலாமே. நம்ம இருக்கிற வீடு நல்லா தானே இருக்கு. அது வாடகை வீடு இல்லைங்கோ, இது சொந்த வீடு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்கே பாரு, 90% லோனுங்கிறது நம்ம ஆயிலே அடமானம் வைக்கிற மாதிரி. அதான் கொஞ்சம் ஜெர்மன் ட்ரிப் போறோம்ல, அதுல நம்பிக்கை இல்லையா? டியூ கட்டுவேன். வாங்குறது கொடுக்கறத பத்தி பேசல, வாழ்க்கை பூரா இஎம்ஐ தான் கட்டணும். கட்டி முடிக்கும் போது நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும். எல்லாத்தையும் நெகட்டிவா யோசிக்காத இல்லைங்க, கொஞ்சம் பாசிட்டிவா பேசு. ராய் வந்துட்டு இருக்காரு, அவர் முன்னாடி எதையும் உளறி தொலைக்காத. அங்க இருக்க மூணாவது கிரே கலர் ஜன்னல் தானே நம்ம வீடு? ஆமா, அங்க இருக்கிற ஜன்னல் கிரே கலர் தான். சொல்ல மாடா, சண்டை போட கூடாது. அவன் சொல்றதா கரெக்ட். டேய், நீ கரெக்டரா மகனே? இங்க தான் ஃப்ளாட் வாங்கிருக்கேன், பக்கத்து ஃப்ளாட் கூட ஃப்ரீயா தான் இருக்கு. சிட்டிலேருந்து கொஞ்சம் அவுட்டர் தான், ஆனால் தண்ணி வசதி, காத்தோட்டம் இதெல்லாம் நல்லாயிருக்கும். உனக்கே நான் இந்த ஃப்ளாட்டை ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, நம்ம ஆஃபீஸ்லேருந்து ஒரு 4-5 பேர் இங்கே இருந்தால் எல்லாம் ஒன்றா இருந்த மாதிரி இருக்கும்ல. வீடு வாங்குறத பற்றி இப்போதைக்கு இந்த ஐடியா இல்லை, வேணா ஒரு இன்னும் வாங்கி போடலாம். வார் ரெக்கமெண்டேஷன் கன்சிடர் பண்ணல, பிகாஸ் யூ ஆர் மை ஸ்பெஷல். ஹே, அப்போ நீ வாங்குறியா? மந்த்லி 50,000 இஎம்ஐ, அந்த கமிட்மெண்ட்காக தான் ஜெர்மன் ட்ரிப் போகணும்னு ஆசைப்பட்றேன். தோ இதான் அவரோட உலகம், குழந்தைங்க, வீடு. நான் கரியர் கான்ஷியஸான கேர்ள் தான், எனக்கு லைஃப்பில் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும்னு ட்ரீம்ஸ் இருக்கு ராய். ஓகே, உன் பேரை லிஸ்ட்டில் கொண்டு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ராய். இளங்கோ, இளங்கோ, கார் எப்போ வரும்? ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடும், அவனுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
எடுக்க மாட்டேன். எனக்கு பார்ட்டில 2 ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். சூப்பரா. நானும் பார்ட்டில 2 லெக் பீஸ் சாப்பிடுறேன். சாப்பிடு. சொல்லு. ஒரு பறவை வந்து ஹலோ. யோ எங்கே இருக்க? இது போனை வைங்க. அது வண்டி பஞ்சர் ஆயிடுச்சாம். வர்ற வழியில பைக்ல போயிடலாமா? எங்க கிளம்பிட்டு இருக்கோம், பைக்ல போலாமான்னு கேக்குறேன். பார்ட்டிக்கு யாராவது பைக்ல போவாங்களா? இதுக்குதான் ஒரு கார் வேணுங்கிறது. வேலையே இருக்கலாம்னு சொல்லு. கீழே வந்து நடு ரோட்ல நிக்கிறேன். நடு ரோடெல்லாம் இல்லை ஜெசி, நம்ம காம்பவுண்டு தானே. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஹலோ மாமி, மாமி உங்க கார் இருக்கா? ஆ, ராய் எங்க இருக்கீங்க? டிரைவர் போட்டு உடனே அனுப்புங்களேன். அப்படியா? நாங்க போய் இறங்கிட்டு திருப்பி அனுப்பிச்சிடறேன். என்ன வந்து பிக் பண்ணிக்கிறீங்களா? கால் டாக்ஸி வர கொஞ்சம் லேட் ஆகுது. தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஓகே, தேங்க் யூ. தேங்க்ஸ் மேம். 5 நிமிஷத்துல கார் இருக்கும். ஓகே வா. ராய் பக்கத்துல வந்துட்டாரு. ராய் வண்டில நான் போறேன். நீங்க ஆறாமற ஒரு வண்டியை பிடிச்சி வந்து சேருங்க. ஹாய் ஹாய். ஓ, ஃபேமிலியோட இருக்கீங்களா? இல்ல இல்ல, நீங்க அவங்கள கூட்டி போங்க. ஓகே, கேப் சொல்றீங்களா? ஆ ஆ. நான் வேணா ஒருத்தர கூட்டிட்டு போட்டுமா? அப்பா கூடவே வரேன். நானும் அப்பா கூடவே வரேன். ஓகே, பை, see you there. ஆ பை. நம்ம மூணு பேரும் தனி கார்ல போறோம். ஏன் போறோம்? ஏண்டா டேய், நீ தான் லெக் பீஸ் சாப்பிடணும் சொன்ன, நீ ஐஸ்கிரீம் சாப்பிடணும் சொன்னியா? வேண்டாம், அம்மா தான் நம்மளை விட்டுட்டு போனாங்கல்ல, பார்ட்டிக்கு போக வேண்டாம். வேற எங்க போறது? ஹே, நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், லெக் பீஸ் சாப்பிடுறோம், ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம், அப்பா முட்டை போண்டா சாப்பிட்றேன், மகிழ்ச்சியா கொண்டாடுறோம். மன நிறைவோட திரும்பி அம்மா இன்னும் வரல, நம்ம தான் ஃபர்ஸ்ட். உள்ள போ. ஏய் கலற, வா. Welcome to Alpha, the city of 1,000 planets. வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்வி கனவல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். சில அடிப்படையான விஷயங்கள் இருந்து போலான்னு பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்ச புள்ளி விவரங்களை நான் சொல்கிறேன். ஆ, இந்த வரேன். இளங்கோ வரேன். கதவை தரடா. அம்மாவும் பார்ட்டியில் சாப்பிட்டாங்களாம். நீ தூங்க தூங்க வா. ஜெசி, இளங்கோ, யூ ஆர் மை மேன். ஆ சரி, ஐ லவ் யூ. உனக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் தான் நான் அவ்வளோ உழைக்கிறேன். ஜெர்மன் ப்ராஜெக்டில் நான் இருக்கேன். 2 இயர்ஸ் வீடு, BMW கார், ஜெசி மிக்சர், அம்மாவுக்கு என்னாச்சு பண்ணு கேட்டாங்க, தலைவலின்னு சொன்னேன். இப்போல்லாம் அவங்கக்கிட்ட எதையுமே மறைக்க முடியல ஜெசி. நிறைய டிவி ப்ரோக்ராம்ஸ் பார்க்குறாங்க, எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. நீ பார்க்குற வேலை
உனக்குள்ள இருந்த அழகான பொண்ணை கொன்னுருச்சு. நீ நிறைய மாறிட்ட. நான் ஏதாவது சொல்லணும்னு எதிர்பார்க்கறியா? நீ மகிழ்ச்சியா இருக்கியா? ஏன் கேக்குற? அப்பெல்லாம் எனக்கு 12,000 ரூபா சம்பளம், நீ வேலைக்கு போல, வீட்டில் நீயும் நானும் மட்டும்தான். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட 100,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிற, பழைய நிம்மதி இல்லையோன்னு தோணுது. இப்போ என்ன சொல்ல வர? நீ சம்பாதிச்ச 12,000 தான் நான் படித்து வேலைக்கு போய் இப்போ 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறியா? தப்பாக புரிஞ்சுக்கிறத. நம்ம ரெண்டு பேரும் தானே பேசிகிட்டு இருக்கோம், எதுக்கு இவ்வளோ சவுண்டு? அப்போ நான் கத்துறேன்னு சொல்கிறியா? குற்ற உணர்ச்சியில் சத்தம் போடுற. சரி விடு, எதுவும் பேச வேண்டாம். அப்போ நீ பொறுமைசாலி, நான் சண்டைக்காரி, அப்படி தானே? அது என்ன, எப்போ பாரு என்ன ஒரு குற்றவாளி மாதிரி ட்ரீட் பண்ற? நம்ம பார்க்குற வேலைக்காக நம்மளை நம்ம கேரக்டரை பலி கொடுக்க கூடாதுன்னு சொல்றேன், அவ்வளோதான். ஸ்டேட்டஸ் மாறுறப்போ நாமளும் கொஞ்சம் மாறுறதுல தப்பு இல்லை. சோஷியல் ட்ரிங்க்ஸ், பார்ட்டி கல்ச்சர் இதெல்லாம் உனக்கு தெரியாது, நீ கன்சர்வேட்டிவ். வாரம் முழுக்க வேலை செஞ்சு வாரத்தில் ஒரு நாள் ரிலாக்ஸ் பண்ணலாம்னா என் வீக்கெண்ட் முடியே கெடுக்கிற. ஐ நோ மை லிமிட்ஸ், கீப் யுவர் லிமிட்ஸ். அட்வைஸ் பண்ணி அட்வைஸ் பண்ணி என்னை கொன்னுறாத. மேடம், ஹலோ ஹலோ மேடம், மேடம் வெளியே போங்க மேடம், ப்ளீஸ். சுமையா, ஹலோ நீங்க வெளியே போங்க, நீங்க உள்ள வந்து ஹலோ இங்க போ. யோ, யாரே உள்ள? யோ, உள்ள யாரியா? கதவு திறங்கல. யோ சார், வாயா சார், ஃபேமிலி சார். யோ ஏட்ட, உள்ள போய் அவளை தட்டி தூக்கிட்டு வாயா, தூங்குற மாதிரி ஆக்ட். ஃபேமிலி சார் வர்றோம் புறா ஏதாவது சொல்றான். யோ பாபா, வெளியில வாயா, வண்டியில எடுத்து போ. சரியா? என்ன சார், ஃபேமிலியா? ஆமா சார். எதுக்கு சார் தேவையில்லாம இந்த மாதிரி லார்ஜ்ல எல்லாம் ரூம் போட்டு தங்கிருக்கீங்க? போ போ, வண்டியில எடுத்து, வண்டியில எடுத்து அவனை. யோ லார்ஜ் ஒன்று போட முடியும், எவ்வளவு தான் சொன்னாலும் அவனுக்கு. Party going. Oh. James, look who's here. Hey, Hi, Jesse. James. You look stunning. Okay. Come, let's drink. Oh. Your drink, sir. Hey, Bharat. Hey, Adira. Cheer up, Bilango. Come on, have a drink. Hi, sir. Hi, sir. Anna, sir. Who do you know? You're the Jesse husband. Hi, Manoj. Oh, yeah. Sir, posting, do you know? Sir, I'm not going to talk to you. I'm just going to talk to you. How's husband are you, sir? Sir, how's husband? What's your husband? சமைக்கிறது, குழந்தைய பார்த்துக்கிறது, துணி துவைக்கிறது, முறவாசல். சார், ஒரு சின்ன டவுட்டு. சில சமயம் வீட்டுக்கு போகும்போது என் ஒய்ஃபுக்கு நான் மல்லிகை போயிட்டு போவேன். ஜெஸ்ஸி உங்களுக்கு அப்போ என்ன சார் வாங்கிட்டு வருவாங்க? ஹேண்ட்பேக். நான் ஊரான் சார், உங்கள் டபுள் மினிக்கெல்லாம் எனக்கு அர்த்தம் தெரியாது. ராஜபாளையம் பக்கத்தில் சேத்தூர் கரட்டு மண், ஏர் பிடிக்கிறது வரப்பு வெட்டுவதுன்னு கஷ்டப்பட்டு வளர்ந்த உடம்பு, ஆனால் முரட்டு உடம்பு. நல்லா பார்ட்டியில் குடிச்சிட்டு சிக்கன் மட்டன் தின்னுபிட்டு ஒயிட் ரைஸ் இருக்கா ரசம் இருக்கான்னு தேடி அலைவீங்களே, காலையில் கழியும் போது நல்லா கழியணுன்றதுக்காக அந்த வெள்ளை அரிசியை உருவாக்குற ஜாதி நாங்கள். எப்போ நீங்களாம் எங்கள் ஊருக்குள்ளே காலெடுத்து வச்சிங்களோ அப்போவே நாங்கள் ஊரை விட்டு வெளியேற வேண்டியதாகி போச்சு. பொம்பளைங்க உடம்புல புதையில தேடுறவங்களுக்கெல்லாம் புடவை துவைக்கிறது தப்பாக தான் சார் தெரியும். ரொம்ப கோபமாக இருக்கேன், ஆனால் அடக்கி வச்சிருக்கேன். உண்மையிலே பெரிய விஷயம் சார், இப்படி வாழ்றதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்குது தெரியுமா?
It's a kind of fashion. Amma amma, it's a kind of fashion. You taste pannuriya? Amma, unnoda kutti saapalliya? Inge da inge da veladittu irupanga. Enga? Uncle, idla edhu he, edhu she? Irupa appa, nane kootittu poren. Illa uncle, neenga sollunga, nane paakuren. Irupa, nane kootittu poren. Appa super ice cream seyara. Samma taste ah irukum. ஒரு சில இடங்கள்ல நிதானமா தான் இருக்கணும். இந்த பொசிஷனுக்கு வரணும்னா அவ்வளவு உழைக்கணும். நாளைக்கு நீ பண்ணி வச்ச எல்லா தப்புக்கும் நான் தான் பதில் சொல்லணும். நான் இங்க பேசிட்டு இருக்க, நீ பண்ணதுல சரிங்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. நான் இங்க பேசிட்டு இருக்கேன். நீ உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்க. பெரிய வீடு, ஏசி ரூம், பெரிய வீடு, ஏசி ரூம்ல எல்லாம் சந்தோஷம் இல்ல ஜெசி. தூய்மையான அன்புலயும் எளிமையான வாழ்க்கையில இருந்தா அது இருக்கு. தூய்மையான அன்பு எடுத்துட்டு அப்படியே போ. ஒரு நாள் உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. தப்பா பேசாத, தப்பா பேசாத ஜெசி. ஒரு நல்ல கணவன் மனைவி சண்டையோட தூங்க கூடாது, சண்டையோட எழுந்துக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவ்வளவு பொறுமையா இருக்கேன். என்னோட பொறுமையை நீ இயலாமனு நினைச்சுக்காத. இங்க பாரு இளங்கோ, என்ன இந்த மாதிரி ஆர்குமெண்ட்டுக்கு எல்லாம் இழுக்காத. நீ 20 வருஷம் உட்கார்ந்து சம்பாதிக்கிறத நான் 2 வருஷம் அசால்ட்டா சம்பாதிச்சிருக்கேன். என் குழந்தைங்க இப்ப எப்படி இருக்கணும், ஃபியூச்சர்ல எப்படி இருப்பாங்கன்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். அப்படித்தான் இருப்பாங்க.
வேணும்னா நீ அதுல வாழ்ந்துட்டு போ. அப்படிலாம் என்னால வாழ முடியாது. காசுக்காக மானத்தை விட்டுட்டு என்னால வாழ முடியாது. அப்ப போ, வெளியில போய் ஒரு நாள் வாழ்ந்து பார். சோத்துக்கு சிங்கி அடிப்ப. முடியலனா திரும்ப வந்துரு, மன்னிச்சு ஏத்துக்கிறேன். அப்பா எனக்கு பயமா இருக்குப்பா. ஃப்ரிட்ஜில் ஸ்நாக்ஸ் இருக்கு, ஓவனில் சாண்ட்விச் இருக்கு, எடுத்து சூடு பண்ணி சாப்பிடும். கை சுட்டுக்காத 5 மினிட்ஸ் கழிச்சு சாப்பிடணும், ஓகேயா? அம்மாவுக்கு ஆஃபீஸில் மீட்டிங் இருக்கு, முடிச்சுட்டு வரும்போது உனக்கு மெக்டி வாங்கிட்டு வந்துடுறேன், சரியா? டிவி பார்க்கறதா இருந்தால் பாரு, பால்லாம் எடுத்து விளையாடி விண்டோ கிளாஸை உடச்சிடக்கூடாது. டைம் ஆச்சு. சைக்கிளிங் பண்ணுறதா இருந்தால் ஹால்குள்ளே பண்ணணும், பால்கனி டோர் ஓப்பன் பண்ணக்கூடாது. தூக்கம் வந்தால் சாப்பிட்டு தூங்கும், சேஃபா இருக்கணும். அம்மா வந்துடுறேன், ஓகே? இங்கே பாரு, அம்மா யார நம்பியும் இல்லை, என் புள்ள நீயும் யார நம்பியும் இருக்கக்கூடாது, ஓகே? ஒரு நிமிஷம் நில்லுங்களேன். சொல்லுமா. என் வீட்டுக்கு வேலைக்கு வரீங்களா? பையனை பார்த்துக்கணும், சமையல் பண்ணணும், ரெண்டே பேர் தான், பெருசாக ஒன்றும் வேலையெல்லாம் இருக்காது. மாதம் 5000 கொடுத்துரு. 15000? ஆமாம். என்னம்மா நீ? காசு பணம்லாம் ஜாஸ்தின்னு பார்க்காதம்மா, ஒரு போய் திருட்டு இருக்காது, வச்சது வச்ச இடத்துல இருக்கும். ஒரு 12000 கூட சொல்லு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உன்னை நம்பி 4 வீட்டு வேலையை விட்டுட்டு தான் வரணும். வீட்டுக்காரர் திரும்பி வந்துட்டாருன்னு பாதியிலே என்னைய துரத்தி விட்டுறக்கூடாது, இப்போவே சொல்லிட்டேன்.
எதுக்கு இங்க வந்தனா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு மாப்ள. அங்கிள் 5000. அழகு குட்டி, சொல்லி கொடுத்தே கூட்டி வந்திருப்ப போல இருக்கு. இந்த அதி நீ கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் மாப்பிள, என்னால் மொத்தமாக கொடுக்க முடியாது. உன் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துட்டுப்பா, மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் பண்ணிடுறேன். ஆ சரிடா, இப்போதைக்கு இதை வச்சுக்க மாப்பிள. இதுவே கடைக்கு போகிறப்ப கமிஷன் அடிச்சதுதான். உள்ள வை. எல்லா பொண்ணுங்களுக்குமே கணவனை மன்னிக்கிற மனசு இருக்கு, ஏன்னா எப்போவுமே பழக்கப்பட்ட அடிமைகளை இழக்க விரும்ப மாட்டாங்க. என்ன இருந்தாலும் அந்த பிள்ளையை கூட்டு வந்து தப்புடா, இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல. உன் முன்னாடிக்கிட்ட போய் பேசி சேர்ந்து வாழ்கிறதுக்கு வழியை பாரு. அதெல்லாம் சரி வராது. சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. நம்ம எத்தனை டாக்டர்கிட்ட கிளினிக்கில் மெடிக்கல் ஷாப்பில் போய் கைகட்டி நிற்கிறது இல்லை? அதே மாதிரி மனைவியும் ஒரு உயரதிகாரியும் நினச்சிக்கிடா. இந்த நான்லாம் அப்படி தான் நினச்சி வாழ்ந்துட்டுருக்கேன். மாப்பிள, மகத்துவமாக வாழ்கிறத விட மானத்தோடு வாழ்கிறது தான் முக்கியம். சரி, உன் மானத்தை வச்சு நீ என்ன சாதிச்ச? இந்த பொம்பளை பிள்ளையை தூக்கிட்டு ரோடு வேற சுற்றிட்டு இருக்க. உன்னோட ஈகோவுக்கு அந்த பச்சை பிள்ளையை பலியாக்கிறாத. தூக்கம் வரலப்பா, என்ன எவ்வளவு நேரம் பாகும்? கொஞ்சம் தூரம். அடுத்த ஸ்டேஷன் வரும், அங்க இறங்கிங்க. தம்பி டிக்கெட். மேடம் டிக்கெட் எடுங்க. பாப்பா கொஞ்சம் நேரம் தூங்கட்டும் சார். அப்ப நீ பொட்டி மாதிரி ஏறல, திட்டம் போட்டுதான் ஏறி இருக்க. உனக்கு போய் பாவம் பார்த்தேன் பாரு, என்ன சொல்லணும்? நீ பேசாத, முதல்ல ரெண்டு பேரும் ஃபைன் கட்டு. சார் நான் பாப்பாவுக்கு ஃபைன் கட்டிடுறேன் சார், நான் வெளியில ஓரமா இருந்துக்கிறேன் சார். நீங்க வாங்க சார், வெளியே வாங்க சார். முதல்ல பணத்தை எடு, வெளியே வாங்க சார். பணத்தை சத்தம் போடாதீங்க சார். சார் ப்ளீஸ் வாங்க சார். என்ன வயலன்ஸ் ஆ பிகேவ் பண்ற? எவ்வளவு சார் ஃபைன்? மொத்த காசை அடியா சார். சார் ஏறு சார். என்ன சார் சார் சார், மொத்தத்தை நீங்க எடுத்துட்டா நீ நல்லவனா இருந்தா நானே பாப்பாவுக்கு நான் ஃபைன் கட்டிடுறேன் சார். சார் சார் கட்டணும். அதான் சார் இருக்கு. என்ன விளையாடுற நீ? ஒரு டிக்கெட் வாங்கினா சார் என்னுடைய சார். ப்ளீஸ் சார் சார், வேற பணம் இல்ல சார். ஃபைன் மட்டும் இல்ல சார். ஐயோ கிட்ட விலகி இருக்க, நான் ஒழுங்கு ஆளானே. ஏய் பணம் சார், பணத்தை கொடுங்க சார். அவ்வளவுதான் சார் இருக்கு. கால்ல போலீஸ் சார். என்னயா சார், அவர் என் பணத்தை புடிங்கிட்டாரு சார். என் பணத்தை தான் சார் திருப்பி வாங்கினேன். அவரதான் சார் தடுமாறி விழுந்தார். நான் தள்ளி எல்லாம் விடல சார். யோ, ராத்திரில இருந்து சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க. அவரே கீழே விழுந்துட்டு உன்னை குதிஞ்சினாரோ சார். பாம் ஐயா வந்து விசாரிப்பாரு, அவர்கிட்ட சொல்லிக்க சார். பாப்பா பாவம் சார், தூங்கல சார். தூங்க வைக்க தான் சார் அங்கே போனேன், இல்லைனா போயிருக்க மாட்டேன் சார். நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை சார். என்னமா உங்களுக்குலாம் அறிவே இல்லையா? முடிஞ்ச இடத்துல ஃபோன் பண்ண மாட்டீங்களா? ஸ்டேஷன் வரைக்கும் வரணும். நான் போய் பேசிட்டு வரேன். நான் குமாரு, இதுகளை பார்க்கும் போதே தெரியும் நீ வருவேன்னு. என்ன ஏட்டியா, இதே வேலையா போச்சு? மாசத்துக்கு ஒரு தடவை தான் பிடிப்பேன்னு சொன்னீங்க, இப்படி வார வாரம் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இங்க பாரு, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயா எஃப்ஐஆர் போட சொல்லிட்டாரு. ஆ குமார், ஸ்டேஷன்ல தான் இருக்கேன், அதெல்லாம் வழக்கம் போல பண்ணிக்கலாம். ஆ இந்த ஒரு நிமிஷம் கெஸ்ட் வந்துருச்சு. ஐயா தான் லைன்ல இருக்காரு. ஐயா டேபிள் சரிங்க. செல்வி, ஆ நீ கூட்டிட்டு போ. எனக்கா மவுண்ட் ரோட்லயா? ஆமா செல்வி, உட்காருங்க போலாம்.
இருங்க கண்ணா போறேன். முன்னாடி போய் ஃப்ளைட்டா பிடிக்க போற. எல்லாரும் வீட்டுக்கு தான் போறோம். இவர் எப்படி ஏட்டையா குழந்தை கூட உட்காந்துருக்காரு, என்ன கேஸ் அது? அதுவா டிடிஆரோட தகராறு. என்னப்பா அது, பச்சை குழந்தை வச்சுட்டு இருக்காரு, பார்த்தா பாவமா இல்லையா? எஃப்ஐஆர் ஏதாவது போட்டிங்களா? வேண்டா குமார், இது மத்திய அரசு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தேவையெல்லாம் விளையாடாத, அவ்வளோதான் சொல்லுவேன். பா இது போலீஸ் ஸ்டேஷனாப்பா, இங்கே ஏன் பண்ணமோ வந்தோம்? அது நம்ம தப்பு எதுவும் பண்ணலடா, நம்ம வந்து ஒரு சின்னமா அது இந்த ட்ரெயினில் போயிட்டு இருந்தோமா, அப்போ வந்து ப்ளீஸ்ப்பா நீ சொல்லாத, நாம இங்கே வந்திருக்கோன்னு எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த கேம், கடவுள் தான் நம்ம இங்கே வர வச்சிருக்காரு. தெரியல அங்கே பார். இந்த உலகத்திலிருந்து யாரும் உயிரோடு தப்பி செல்ல முடியாது. ஹலோ போலாமா? வா செல்வி. அண்ணே. அண்ணே யாரு? தங்க இடம் இல்லைன்னாங்க, அத ராவுத்தரை பார்க்க கூட்டிட்டு வந்தேன். அப்படியா, எந்த ஊரு? ராஜபாளையம் பக்கத்துல. நம்ம ஏரியாதா? நீங்க பேசிட்டு இருங்க, நான் ராவுத்தர்ட்ட வீடு கேட்டு வரேன். வீடா? நாங்க வீடு இல்லாம எவ்வளவு கஷ்டப்படு தெரியுமா? சீக்கிரம் கொடுத்துருக்கலாம்ல, கேம் தானே? என்ன கேமா? நீ சொல்றது ஒண்ணும் விளங்கலே கண்ணே. ஆமா, உங்க வீடு, எங்க அப்பாவுடைய வேலை, எங்க பணம் எல்லாம் கடவுள் தான் ஒழிச்சு வச்சிருக்காருன்னு அப்பா சொன்னாரு. அப்பா பாவம் இல்ல, ப்ளீஸ் நீங்க எங்களுக்கு இந்த வீடு கொடுக்குறீங்களா? செல்வே அவனை கூப்பிடுமா? அல்லாஹ் ரஹ்மத் சார், நான் தான் சொன்னேன் சார், அவருக்கு நல்லது பண்ணலன்னா தூக்கம் வராது, நீங்க தான் நம்பல. சொல்ல, எல்லாருக்கும் வாடகை 2000 ரூபாய், உனக்கு 1500, 1ஆம் தேதி ஆனால் கரெக்டாக வந்தோம், புரியுதா? சரி. உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஜெஸி, ஒரு சின்ன மிஸ்கால்குலேஷன், ஃபண்ட்ஸ் இல்லாமல் போச்சு, கார்டியோ கிரெடிட் கார்டு ஹோம் லோன் எல்லாம் ஒரே டைமில் வந்துடுச்சு. ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. ஜேம்ஸ் கிட்ட ஸ்மூதான ரேப்பும் இல்லை. ஜேம்ஸ் கூட என்ன பிரச்சனை? சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் டைவர்ஸ் பண்ணிக்கலான்னு ஜேம்ஸ் கேட்குறான். அவங்ககிட்ட அடிப்பணிஞ்சிடக்கூடாதுங்கிற எண்ணம் தான் என்னோட ஆடம்பரத்துக்கு காரணம். டேக் ஹோம் 75,000 bucks திமிர். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேம். எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபில்லிங் கிடைக்குமா? ஷியோர் மேம். தேங்க்ஸ். கார்பரேட் காசு நம்மளை ஜெயிக்க பார்க்குது, நம்ம காசு ஜெயிக்க பார்க்குறோம். இப்போ உனக்கு என்ன வேணும்? ஆ இல்லை எவ்வளோ? இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஒரு 1 lakh தர முடியுமா? கம் ஆன் ஹே லுக் ஜெஸி, ஏற்கனவே நான் உனக்கு நிறைய பணம் தர வேண்டியிருக்கு, நெக்ஸ்ட் மந்த் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். ப்ளீஸ் ஜெஸி, ஐ ஜஸ்ட் வாண்ட் கம் அவுட் ஆஃப் தி சிச்சுவேஷன். என்கிட்டயே கேஷ் இல்லையே, நான் கார்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீ கார்டில் கேஷ் எடுத்து கொடுத்தேன்னா நான் கட்டிடுவேன். நான் மாலான ஒருத்தர் வர சொல்கிறேன், அவர் இங்கேயே வந்து கார்ட் ஸ்வைப் பண்ணிட்டு பணம் கொடுத்துட்டு போயிடுவாரு. ப்ளீஸ் ஜெசிகா. ஓகே. Thank you. Thank you. Okay, bye. Yeah, bye. Thank you, Jesse. Thank you so much. It's okay. Pani paid. Sit inside again. Ulla po. Hey, yeah, Tommy. Let's go. Hello. 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 Hello.
சொன்ன வேலையை முடிச்சுட்டு பணத்தை வாங்கிக்கோங்க. அப்பா, இந்த ரெண்டு விரல்ல ஒன்னு தொடு. எதுக்குமா? ஓ, வேலைய ஒளிச்சு வச்சிருக்கா, இங்க இருக்காரா என்ன பாக்கிறதுக்கு தான். தொடுப்பா. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. இப்போப்பா. வணக்கம் ஐயா. கல்யாணமா? ஆமா. எல்லாருக்கும் உள்ளது எல்லோருக்கும். யார் தம்பி? வேலை ஏதாவது கிடைக்குமா? எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல சார். வேலை எதுவும் இல்லை. உனக்கு எந்த ஊர்? சேத்தூர். சேத்தூரா? வா. வா. மாப்பிள சொந்தத்திலையா? ஆமாங்க, தங்கச்சி பையன்தாங்க. அது என்ன பண்ண சார்? சாரி சார். எங்க அப்பா வேலைய கடவுள் உங்ககிட்ட கொடுக்கலையா? கடவுளா? ஆமா, கடவுளும் நாங்களும் ஒரு கேம் ஆடுறோம். கடவுள் எங்க அப்பா வேலைய யார்கிட்டயோ கொடுத்து வச்சிருக்காங்க, அது நீங்களா இல்லையா? ஒரு 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அது நானா இல்லையான்னு சொல்றேன். தம்பி போய் அங்க வெயிட் பண்ணுப்பா. சரிங்க சார். இப்படி கேக்கு. பெரிய மனுஷங்க சட்டையெல்லாம் பிடிக்க கூடாதுடா. பா, ஃபோன் வருதுப்பா. ஹாய், அம்மா பேசுறாங்க. பேசுப்பா. ஹலோ. அப்பா, நான் அகலும் பேசுறேன்ப்பா. ஏ அகரா. அப்பா, உன்னை பாக்கணும்ப்பா. ஏ என்னடா, உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? இல்லப்பா, உன்னை பாக்கணும்ப்பா. ஏ, நீ எங்க இருக்க? கல்யாணத்துக்கு நான் வர முடியுமா தெரியல. சரிந்தா. அது அப்பா, இங்க ஒரு சின்ன அகரா. ஏய் அப்பா, அகரே நீ என்னப்பா சொன்னா? வெளியில ஒருத்தர் குழந்தையோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவரை வர சொல்லு. வர சார். எங்கடி தங்கிருக்கீங்க? பழைய வீட்லயா? இல்லம்மா, புது வீடு. கேம்ல ஜெயிச்சிருக்கோம். புல்லட் ராவுத்தர் தாத்தா வீடு. இங்க நிறைய வீடு இருக்கு, ஆளே இல்ல. அங்க நிறைய பேர் இருக்கும். ஒரே ஒரு வீடுதான். புல்லட் தாத்தா ரொம்ப நல்லவரு. சாக்லேட் எல்லாம் வாங்கி தருவாரு. ஏகடா, திடீர்னு அப்பாவுக்கு போன் பண்ண. உன்னை பாக்கணும் போல இருந்துச்சுப்பா. அப்பாவுக்கு இப்பதான் வீடு கிடைச்சிருக்கு, அப்புறம் வேலை கிடைச்சிடும், நிறைய பணம் வந்துடும். வந்த உடனே அப்பா வந்து கூட்டு போறேன். சீக்கிரமா கதை சொல்ல கூட ஆளுப்பா. வேலைக்காவது போறாரா இல்லையா? இன்னைக்கு செகண்ட் கேம்ல ஜெயிச்சு வேலைக்கு போயிருப்பாரு. அதுக்குள்ள அகரை ஃபோன் பண்ணிட்டான். கடவுள் ஜெயிச்சிட்டார். என்னடி உளறற? அதெல்லாம் உனக்கு புரியாதுமா, வலையன் பார்த்தாதான் புரியும். அம்மா, கால என்ன சாப்பிட்டீங்க? சாண்ட்விச். சாண்ட்விச்சா? ஆமா. டா, வீட்ல சமைக்கிறதே இல்லையாடா? சமைக்கிறதா? அது எதுக்கு? அது ட்ரிங் ட்ரிங் டெக்னாலஜி இருக்கு. ட்ரிங் ட்ரிங். ஹலோ, ரெண்டு பீட்சா. ட்ரிங் ட்ரிங். ஹலோ, ஒரு பார்பிக்யூ. எல்லாமே ஒரே டேலயே கிடைக்கும். டோர் டெலிவரி லைஃப். உனக்கு ஒரு பிஸ்ஸா ஆர்டர் பண்ணட்டுமா? இல்ல, வேண்டாம்மா. அப்பா சமைச்சு கொடுத்தார் கருவாட்டு குழம்பு. இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிடு, இதுதான் ஹெல்தி. ஆதி, ஆதிரா, இதோ வரப்பா. அம்மா வரமா? பை.
சரிப்பா. வர முருக. அம்மா என்ன சொன்னாங்க? நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். நிஷா மேடம் ஒரு நிமிஷம். ஹாய், வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். பார்த்து எவ்வளோ நல்லாச்சு. ஏய் குட்டி, எப்படி இருக்க? என்னோட கார் தான், பிராண்ட் நியூயா. நல்லா இருக்கு. வாங்களே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாமே. இல்ல பரவாயில்ல, நீங்க நல்லா இருக்கீங்களா? அது போதும். ப்ளீஸ் வாங்க, சும்மா வாங்க. வாடா போயிட்டு வரலாம், உட்காருங்க. வா. என்ன ஆச்சு இளங்கோ? நல்லா தானே இருந்தீங்க? சின்ன சின்ன சண்டைகள் அவ்வளோதான். ஒரு நாள் வெளியே போய் வாழ்ந்து பாரு, முடியலன்னா வான்னு சொன்னான். தோத்து போகிறதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க. அதான் வாழ்க்கையை துரத்திட்டு இருக்கேன். ஏய் முடிச்சிட்டியா? சரிங்க, நான் கிளம்புறேன். இளங்கோ, காசு எடுத்துட்டு போ. எதுக்கு இவ்வளவு பணம்? இதெல்லாம் ஓ பணம் தான். முதல்ல 100 ரூபாய்க்கு விளையாடணுமா, அப்புறம் நிஷாதான் 500 ரூபாய்க்கு விளையாட சொன்னான். அப்புறம் விட்ட காசை பிடிக்கணுங்கிறதுக்காக வதனா 2000 ரூபாய்க்கு விளையாடுனா. எல்லா விளையாட்டுல நீ தான் ஜெயிச்ச. வேணாம், உங்க அன்புக்கு நன்றி. என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் உழைச்சி சம்பாதிச்சு என் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறேன். அது முடியலன்னா என் நிலைமை என் குழந்தைக்கு புரிய வச்சு என் தகுதிக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துருவேன். அவ புரிஞ்சுக்குவா. வர மம்மி, வரங்க. ஜெயம் சார் இருக்கார? இல்ல, வெளியில போயிருக்கார். நீங்க? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வர சொல்லிருக்கார். உள்ளவா. வாங்க. உன் பேர் பெல்லிட்ட தானே? வீடு நல்லா இருக்க, உட்காருமா? இல்ல பரவாயில்ல, நீங்க. அட உட்காரு. பெல்லிட்ட ஹாரிசன் ஹைஸ்ல வேலை பாக்குறேன். உங்களுக்கு என்ன சார் வேணும்? 8 மாசம் ஹோம் லோன் பாக்கி இருக்கு. ஒரு BMW வாங்கியிருக்கேன். 2 கிரெடிட் கார்டு லேப்ஸாக இருக்கு. கடன் வாங்கினா போதாதம்மா, அதை சரியாக கட்டணும். நீங்கள் யார்? உங்ககிட்ட காசு வசூல் பண்ணுற போகிறப்ப பேங்க் எங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கு. இல்லை, நான் அதை பேங்க்கில் கட்டிடுறேன்னு சொல்லிட்டேன், நீங்கள் கிளம்புங்க. ஹலோ உட்காருமா. பேசிட்டு இருக்கும்போது எழுந்திருக்கிறேன். போகிற வார இடத்துல பொம்பளை புள்ள இருக்கு, வயசானவங்க இருக்காங்கன்னு இறக்கப்பட்டோன்னா கதை கேட்காது. ஒரு இடத்துல ஒரு நாள் போய் பணம் கேட்டோம்னா அடுத்த முறை பிறப்ப அவங்களாவே பணம் தர இடத்துல இருக்கணும். அப்படி ஒரு மிரட்டு மிரட்டும் அடிதடியெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏன்னா எல்லாருமே பாவம், மிடில் கிளாஸ், மானத்து கஞ்சனை கவரியமான் ஜாதி. இன்னும் 1 வாரம் டைம் தர. முதல்ல தண்ணி குடி, அப்புறம் பேசிக்கலாம்.
குடி. சொல்லுங்க ஜேம்ஸ். ஜெசிகா, வீடு வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? என்னாச்சு, வெளியிட்டாயங்க? வீடு வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? சரி ஓகே. என்னாச்சு ஜேம்ஸ், தனியாக இருக்க, யூ நோ சம்திங், டிப்ரெஷன் இஸ் அ வர்ஸ்ட் எனிமி. வெளியிட்ட என்கிட்ட சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் காதில் கேட்டுகிட்டே இருக்கு. அது தவிப்பா, பயமா, என்னன்னு எனக்கு புரியல. தேங்க்ஸ். வீட்டில் இருந்தால் கண்ட்ரோல் இழந்துருவேன் தான் நான் இங்கே வந்தேன். No problem. This is your house. இளங்கோ என்ன சொல்றாரு, வந்தாரா? இளங்கோவா? வீடு வரைக்கும் வந்தார், வீட்டுக்குள்ள வரல. லைஃப்ல எல்லாத்துக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டே வாழ முடியாது. நம்மள சுத்தி நிறைய அன்பு இருக்கு ஜெசி, அதை நாம தான் பயன்படுத்திக்கணும். நம்மள தூக்கி போட்டவங்கள நம்ம தூக்கி போடணும். That's a punishment. நீ இளங்கோவை தண்டிச்சே ஆகணும். ரொம்ப யோசிக்காத ஜெசி, இப்பெல்லாம் நீ ரொம்ப பயப்படுற. நீ சொல்றதெல்லாம் சரிதான் ராய், இளங்கோ என்னை விட்டு போயிட்டார். பட் என்னால் இப்பெல்லாம் டெசிஷன் எடுக்க முடியல. வெளியிட்டோட டெத்துக்கு அப்புறம் என் கான்ஃபிடென்ஸு குறைஞ்சி போச்சு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பதட்டமாக இருக்கு. சட்டுன்னு எல்லாம் என்னை விட்டு போன மாதிரி இருக்கு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. நம்மளை ரிஃப்ளெக்ட் பண்ண மாதிரி ஒரு பர்சன் எப்பவும் நம்ம கூட இருக்கணும் ஜெசி. தோல்ல சாஞ்சால யாரும் இல்லைனா என்ன வாழ்க்கை வாழ்றோம்? ஜெசி, எதுவுமே தப்பு இல்ல. இந்த நிமிஷம் தேவைப்படுறது எல்லாத்தையும் மறக்கடிக்கிற அன்பு ஆறுதலும் தான். வேற எதுவும் யோசிக்காத ஜெசி. நத்திங் வென் ராங் யார். வேணா வேணாம், நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. ஜெஸ் இஸ் கெட்டிங் லேட், நீ என் வீட்டு தூங்கிட்டு போலாம். ஜெஸ்ஸி, அப்பா உனக்கு யார்ப்பா வேலை கொடுத்தா? அது அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஹோட்டல் ஓனர் நம்மள 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னார்ல, நீ கூட சட்டையை பிடிச்சி மிரட்டினியே. அவர்தான்
ஹாய். ஹாய். ஹலோ. எஸ் ராய். எஸ் ஜெஸி, ஒரு நிமிஷம். நோ சாரி ஜெஸி, உங்களை வேலையிலிருந்து தூக்கிட்டாங்க. வாட்? எஸ்டர்டே உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ரிசீவ் பண்ணலைன்னு நினைக்கிறேன். உனக்கு யார் சொன்னா? ராய் தான் சொன்னார். இதுக்கு அவர் காரணம் இல்லைன்னு சொல்ல சொன்னார். எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு சொல்ல சொன்னார். சரியான பதில் இல்லையே. உள்ள போய் படு, அம்மா வர. யாரு? உன் பிள்ளைய? டே கண்ணா, இங்க வாட, வாட, இங்க பாருடா. ஹோம் கிரீம், ஐ சாக்லேட், சாக்லேட், வாடா. வாங்கிக்க சொல்லுமா. சாதாரண சாக்லேட், லோ சுகர், எப்பவும் பாக்குறதுல சாக்லேட் இருக்கு. சாப்பிடுறா செல்லம். ஒரே பிள்ளை தானே? என் பேர் சாமுவேல், உன் பேர் என்ன? அகரன். வீடெல்லாம் நல்லா இருக்கு, ஒரு குறையும் இல்லையே. அப்பா, ஆட டிவி புக்கு புரிச்சனா? அப்புறம் என்னமா, பணத்தை கட்டிட வேண்டியதானே? நான் சீக்கிரம் பணத்தை கட்டிடுறேன், முதல்ல கிளம்புங்க. நீ தவணை கேட்டதும் தலையாட்டிட்டு போறதுக்கு நான் வந்தேன். 3 மாசம் பெண்டை, நாளைக்கு ஒரு நாள் டைம் எடுத்துக்க, நாளை கழிச்சு பணம் கட்டிரு. உன்னை பார்த்தா பாவமா இருக்கு, தனியா வேற இருக்க. நம்ம பயலுவெல்லாம் நல்ல பயலுவதான், ஆனா நான் மோசமானவன். நாம நிம்மதியையும் சந்தோஷத்தையும் இழந்துட்டோங்க. பழச தக்க வச்சுக்கிட்டாலே போதும், நம்ம நிம்மதியா சந்தோஷமா எளிமையா அழகா வாழலாம். ரொம்ப பெரிய அன்புள்ள கடவுளுக்கு, எனக்கு நீங்க தர வேண்டிய ஸ்பெஷல் கிஃப்ட்டுக்கு பதிலா அகரன் கொடுத்துருங்க.
அக்ரான நான் ரொம்ப மிஸ் பண்றேன். சரஸ்வதி அக்கா வேலையை விட்டு நிறுத்தியாச்சு. அம்மாவுக்கு வேலை போயிடுச்சுல, இப்போ ஒரு இன்டர்வியூ போகிறேன், எல்லாம் சரியாயிடும். சேஃபாக இரு, அம்மா போயிட்டு வரேன். அவ இடத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிற அவளை நம்ம இடத்துக்கு வர வைப்போம். எனக்கு பசிக்குது. உனக்கு? அண்ணன் நான் இன்னொரு வேலையா வந்திருக்கோம். ஏய், இன்னொரு புட்ட போடு. நீ பாட்டு எடுத்துக்கிட்டு ஃபேக்டரிக்கு வந்துரு. நாங்க அங்க வந்துடுறோம். சின்னையா, உங்களை மாதிரி பெரியவங்களுக்கு வேலை, பணம், ஈகோ இதான் பெருசாக தெரியும். உன்னை சொல்லி குத்தம் இல்லையா? ஊரில் நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க. இளமை இருக்கும்போது எதுவுமே பெருசாக தெரியறதில்ல. புருஷன் முன்னாட்டின்னா ஒரு சொல்லு மேலே கீழே தான் இருக்கும். தாய்க்கு பின்னால் தாரம்னு எதுக்கே சொல்கிறாங்க. தாய் உடல்லேருந்து வரும், மனைவி உடலோடு கலக்கிறோம். உடலும் உசுருமா இருக்கிறது, அந்த ரெண்டு உறவு மட்டும்தான். ஒரு தகப்பனா கம்பீரமா நீ நடக்கிறிய, அது யார் கொடுத்தது? உன் பொண்டாட்டியா? ரெண்டு பிள்ளைய பெத்து கொடுத்தால அவகிட்ட போய் மல்லு கட்டிட்டு போய் அவகிட்ட போய் மன்னிப்பு கேளு. சரி சரி, தப்பு அவளாவே இருக்கட்டுமே, மன்னிப்பு நாம கேட்போம். நீ கேட்கிற மன்னிப்பு மூலமா ஆண்டவன் உன் பொண்ணு கேட்ட பரிசு கொடுப்பானா? போய் மன்னிப்பு கேளியா. இவ்வளவு நாள் நீ பண்ணதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்காக தானா? இப்ப பண்ண போறதும் அவங்களுக்காக தானே? Thank you.
அகரனை பார்க்க வந்தாச்சு. உள்ள போவா அகரனை தூக்கும். அவமானப்படுத்திடுவானுங்க சார். அவனுங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது சார். அவனுங்க கொலகார பாவிங்க சார். என்ன வேணாலும் பண்ணுவானுங்க சார். அம்மா குருவம்பேட்டை ஜின்னிங் பேட்டைக்கு போறதா சொன்னாங்க. அங்க போற பொண்ணுக்கு எதுவும் அசிங்கப்படாம திரும்பினதே கிடையாது சார். அம்மா வேற அங்க தனியா போயிருக்காங்க சார். நீங்க போய் அம்மாவை பாருங்க சார். நீங்க இதை குடுங்க குடுங்க சார். இது வந்துடுறேன் குழந்தைங்க, நான் பாத்துக்கிறேன், போங்க சார். நாளைக்கு சும்மா இல்ல 80 கையெழுத்து போட்டிருக்க அவன் பொண்டாட்டி. நான் இல்லைனா இன்னொருத்தன் வருவான், அவனும் இல்லைனா போலீஸ் வரும். செக்கு கொடுத்துருக்க, அரெஸ்ட்டு ஜெயிலு, உன்னால தப்பிக்கவே முடியாது. ஹவுசிங் லோன், பர்சனல் லோன்லாம் சிலந்தி வலை சிக்கினா மீள்றது கஷ்டம். கடன் வாங்கிட்டு கைந்துட்டுறேன். காசனுக்கு வரணும், இல்லன்னா உன் குடும்பம் மானம் மரியாதை எல்லாம். சார் தப்புதான் சார், நான் பண்ணது தப்புதான், மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க சார். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார், ஒரு நாள், ஒரே ஒரு நாள். நான் எப்படியா பணத்தை ஏற்பாடு பண்ணிடுறேன் சார், ப்ளீஸ். நோட்டீஸ், ஃபோன் காலு, நேரில் வந்து மிரட்டுறது, பூட்டு போடுறது எல்லாம் பண்ணியாச்சு. பணம் இல்லாம நீங்க வெளியே போக முடியாது சார். வீட்டில் குழந்தைங்க தனியாக இருக்காங்க சார், ஏங்கி போயிடுவாங்க சார். சார் அவங்க போட்டு நான் வேணா இங்கே இருக்கேன் சார், நான் இருக்கேன். நல்ல டீலாக இருக்க. சரி சாவிதாரா, நீ போ, அவன் இங்கே இருக்கட்டும். அவன் பொண்டாட்டேனா பத்திரமாக பார்த்து சார். ப்ளீஸ் சார், தப்பாக பேசாதீங்க சார். சார் அவங்க போட்டு நான் இங்கே இருக்கேன் சார். சார் சார் நான் உங்கள் கால் வேணாலும் விழுகிறேன் சார், ப்ளீஸ் சார். சார் நான் ஏமாற்ற மாட்டேன் சார், உங்கள் பணம் எப்படி வந்துடும் சார். சார் ஏன் காசு கொடுப்பேன். போய் சொல்லி தப்பிக்கலாம்னு பார்க்காத சார். எனக்கு நல்ல நல்ல மனுஷங்க இருக்காங்க சார், அவங்க பணம் கொண்டு வருவாங்க சார். என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது சார், ப்ளீஸ் சார். நான் இருக்கேன் சார், நான் இருக்கேன், நம்புங்க, ஏமாற்ற மாட்டேன். உன் பையன் உள்ள இருக்கிறத தெரியாம நான் பூட்டிட்டு வந்தேன், அது ஏன் தப்பு? அதுக்காக சாவி தரேன், அவளை போ சொல்லு. தோத்து போயிடக்கூடாதுன்ற பிடிவாதத்தில் கண்டவன்ட்டெல்லாம் அசிங்கப்பட்டு நிற்கிறியே.
பிள்ளைங்களை பாரு. காலையில் வரைக்கும் உனக்கு டைம், பணம் வரலன்னா ஊருக்கு வெடியும் உனக்கு வெடியாது. போய் எப்படி உட்கார் போ. இனிமேலாவது குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. நான் வரமா. நல்லாருக்குள்ளதே எல்லோருக்கும் வரேன். வாங்க ஐயா. காசு பணம் நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரும் நினைச்சேன். பிராக்டிக்கலா எதையுமே யோசிக்கல. உங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நான் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அன்புக்காக இயங்குறதும் உங்க எல்லாரையும் விட்டு பிரிஞ்சிருக்கிறதும் தான் எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய தண்டனை. குழந்தைங்களை நீயே வச்சுக்கோ. உங்க வாழ்க்கை விட்டே நான் போயிடுறேன். இல்லங்கோ, நீ மன்னிச்சாலும் நான் திறந்து போறதில்லை. இப்படியே தான் இருப்பேன். விடு.
நீ என்ன மன்னிச்சிரு ஜெசி. நம்ம ரெண்டு பேரும் மேலேயுமே தப்பு இருக்கு. ரெண்டு குழந்தைங்களுக்கு அப்பா அம்மான்றத மறந்துட்டு புருஷ முண்டாட்டியா சண்டை போட்டுட்டு இருந்திருக்கோம். ஜெசி இளங்கொண்டெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுருவோம். அகர நாஜிராக்கு அப்பா அம்மாவை வாழ்வோம். அப்போதான் நம்ம சந்தோஷமா வாழ முடியும்.